எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன வரும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ போட்டுருந்தோம் நம்ம சேனலில் அதாவது செப்டம்பர் மாதத்துலேருந்து படிப்படியாக பள்ளிகளை திறக்க வந்து மத்திய அரசு ஆலோசனை நடத்த வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ கமெண்ட்ஸுக்குள்ளே நிறைய பேர் ஃபேக் நியூஸ் அப்படின்னு போடுறீங்க சில பேர் வந்து நியூஸ் கட்டிங்ஸோட போடுங்க நாங்கள் எப்படி நம்பது அப்படின்னு கேட்டீங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சன் நியூஸோட அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் இங்கே போட்டிருக்காங்க செப்டம்பர் ஒன்று முதல் படிப்படியாக பள்ளிகளை திறக்க அனுமதிக்க மத்திய அரசு ஆலோசனை அப்படின்னு போட்டிருக்காங்க இங்கே பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டு போட்டிருக்காங்க அதுக்கு கீழே பாருங்கள் நான் சொன்னது மாநிலங்களில் உள்ள கொரோனா நிலவரத்தை கருத்தில் கொண்டு அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்யலாம் எப்போ பள்ளிகள் திறக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் சொன்னது அப்படியே இதில் இருக்குது நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க செப்டம்பர் பதினஞ்சுக்கு பின்னர் ஆறுலேருந்து ஒன்பதாம் வகுப்பு வரையான வகுப்புகளை தொடங்க ஆலோசனைன்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர்லேருந்து முதல் பதினஞ்சு நாட்டில் பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு தொடங்க திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளிகளை திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை ஆகஸ்ட் இறுதியில் மத்திய அரசு வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் பள்ளிகள் திறப்பான வழிகாட்டு நெறிமுறைகளை ஆகஸ்ட் இறுதியில் மத்திய அரசு வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே அடுத்து பாருங்கள் மலையர் மற்றும் தொடக்க பள்ளிகளை திறப்பது பற்றி ஆலோசிக்கப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து அஃபிஷியலான நியூஸ் தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க நியூஸ் கட்டிங் சொல்ல போடுங்க அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் அடுத்து இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இடையே ஆறு அடி இடைவெளி கடைபிடிக்க அறிவு அறிவுறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே போட்டிருக்காங்க நீங்கள் இதை பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் வகுப்புகளை ரெண்டு ஷிஃப்ட்டுகளில் நடத்தவும் பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெறிமுறைகள் வந்து ஆகஸ்ட் மாத இறுதியில் மத்திய அரசு வெளியிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு மணிலேருந்து பதினோரு மணி வரை ஒரு ஷிஃப்ட்டு மாலை மூணு மணிலேருந்து இரண்டாவது ஷிஃப்ட்டு வகுப்புகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க